Hello friends, welcome to Government Jobs Live Channel. Namba channel la innikku enna vela paaka porom pathina Indian Overseas Bank la nde recruitment potturukanga. Idha pathi namba innikku detail ah paakala. Indha video neenga skip pannama kadasi varaikku paarunga. Unga friends ku useful ah irukum nenachinga marakama ungalku neenga share pannunga. Namba channel ah subscribe pannunga friends. Appo dhaan na kudukra notification unga mobile ku vandu serum. Friends pathina indha job pathina March 16th e vandu vittirukanga. Idhukku last date ennikku apply pandradhen pathina April 10th dhaan last date kuduthukanga. Job location வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கு டோட்டலா வந்து 24 वैकेंसीஸ் இருக்கு சோ லாஸ்ட் டேட் ஏப்ரல் 10 னால வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணவும் உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்கு அது வந்து அவங்க வந்து எதுமே இன்டிமேஷன் எதுவும் கொடுக்கல பட் ஆனா இப்போ வந்து நிறைய பேருக்கு போய் வெளியில போய் அப்ளை பண்ணாத முடியாது அதனால வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண சான்ஸ் இருக்கு சோ எல்லாரும் வந்து அப்ளை பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு இது யூஸ்புல்லா இருக்கும்னு நினைச்சீங்கனா மறக்காம அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு வந்துட்டு போட்டுருக்காங்க இதுக்கு வந்துட்டு குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க 10th பாஸ் ஆயிருந்தாலே போதும் மொத்தம் 24 वैकेंसीஸ் இருக்கு இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் தான் வந்து இந்த போஸ்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்துட்டு ஏப்ரல் 10 தான் லாஸ்ட் டேட் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் கேட்டகரி எந்த கேட்டகரியா இருந்தாலும் வந்துட்டு நீங்க இந்த போஸ்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜ் பாத்தீங்கன்னா நீங்க 26 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும் அதாவது ஜெனரல் எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 26 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா நீங்க 45 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அதாவது 26 டு 45 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க 10th பாஸா இருக்கணும் ஆனா வந்து 10th 12th எல்லாம் நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் ஆனா நீங்க டிகிரி ஹோல்டரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது டிகிரி ஹோல்டர் அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சப்போஸ் இந்த எக்ஸாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும் அந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதாவது இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் இந்த என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்லாம் வந்துட்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் வேணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணும்போது ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணும்னு வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் எந்த இடத்துல கண்டக்ட் மோஸ்ட்லி வந்து சென்னையில தான் கண்டக்ட் பண்ணுவாங்க எந்த இடத்துல வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு வந்து மெயில் வரும் நீங்க போய் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து மறக்காம அந்த காலத்தை ஃபில் பண்ணிடுங்க உங்களுக்கு சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த போஸ்டுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா முதல்ல வந்து ஒரு 6 months வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனன்ட் ப்ராசஸ் தான் ஜாப் தான் அடுத்து பாத்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு சொன்னால நீங்க வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும் எதுல இருந்து கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ்ல இருந்து கேட்பாங்க ஜஸ்ட் 20-20 மார்க்ஸ் தான் பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க சும்மா ஜென்ரல் கிராமர் அந்த மாதிரி தான் கேட்பாங்க தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருந்து ஒரு 20 மார்க்ஸ் க்வெஸ்சன் தென் ஆப்ஸ் அரித்மெட்டிக் சைக்கோமெட்ரிக்ஸ் அதாவது மேக்ஸ் உங்களுக்கு தெரியுதா ஆப்ஸ் சும்மா ஜென்ரலான க்வெஸ்சன்ஸ் டோட்டலா வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்கும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்க வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம் இது நீங்க முடிச்சீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் அப் சிட் அப் 1 கிலோமீட்டர் ரன் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலன்னா வந்துட்டு ஐஓபி வெப்சைட் www.iob.in இந்த வெப்சைட்ல போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி கார்ட்ஸ்ன்னு கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ ஏதா இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அவங்களுக்கும் நீங்க வந்து உடனே நீங்க வந்து ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் பை பை